வடக்கு நண்பர்களே, மேற்கு வங்க சட்டப்பேரவையே முடக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஜன்ஜீவ் தன்கர் சட்டப்பேரவையை முடக்கி வச்சிருக்காரு. அங்க இருக்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேற்கு வங்கத்துல ஆட்சி புரிகிறது யாரு அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதனுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜிக்கும் ஆளுநராக இருக்கக்கூடிய ஜன்ஜீவ் தன்கருக்கும் இடையில தொடர்ந்து பிரச்சனைகள் நிலவிக்கிட்டே இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணமாக சொல்றது, மேற்கு வங்க முதலமைச்சர் என்னைய மதிக்கிறதே இல்லை, நான் ஒரு விளக்கம் கேட்டேன் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார், ஆளுநர் சொல்றார். இதுக்கு எதிர்த்தரப்புல மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றணும் அப்படின்னா அதை காலம் தாழ்த்தினாரு ஆளுநர். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றக்கூடிய சட்டப்பேரவையில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அவர் மரியாதை கொடுக்கறதில்ல, எங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு ஆளுநர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பின கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதில் சொல்லலை. அதே நேரத்தில் ஆளுநருடைய காரை வழிமறைக்கிறது, அதுக்கப்புறம் ஆளுநர் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பஸ்ஸை கொளுத்துறது, அதுக்கப்புறம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் நிகழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. இதனால மிகப்பெரிய அளவிலான வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை எம்எல்ஏக்களுக்கும் இடையில இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய ட்விட்டர் கணக்கில் இருந்து ஆளுநரை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல இருந்து தூக்கினார். எதுக்கு காரணம் அப்படின்னா, அரசை விமர்சித்து ஆளுநர் தொடர்ந்து அதில் பதிவிட்டுருக்கிட்டு இருந்ததுனால ட்விட்டர் கணக்கில் இருந்து முடக்கினார் மம்தா பானர்ஜி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 174வது அரசியலமைப்பு சட்ட விதியை பயன்படுத்தி சட்டப்பேரவையை முடக்கியிருக்காரு ஆளுநர் ஜன்தீப் தன்கர். இதுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்னு. இதனால் ராஜ்யசபாலேயே பெரிய அளவிலான ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற தீர்மானம் அப்படியே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் 174வது அரசியலமைப்பு சட்ட விதியை பயன்படுத்தி சட்டப்பேரவையை முடக்கியிருக்கார். இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வகிக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் சிரமப்படுறாங்க. ஏன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், சட்டப்பேரவையை ஆளுநர் முடக்கி வச்சிருக்கிறதுனால இங்கே வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சட்டப்பேரவையில் இருக்குது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான முதல் தடவை அப்படிங்கிறாங்க. ஆளுநர் ஒரு சட்டப்பேரவையை முடக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கட்சியோட உட்கட்சி பூசல் காரணமாக நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆளுநர் தரப்பில் சொல்லப்படுறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, மம்தா பானர்ஜியினுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி அவர் என்ன சொல்கிறாரு, ஐபாக் நிறுவனம் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துக்கிட்டு அவர் ஒரு திட்டம் போடுறாரு. ஒரு கட்சியில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறார். இதுக்கு காரணம் ஐபாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனாலையும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து உட்கட்சியில் வந்து நிலவிக்கிட்டு தான் இருக்குது. அந்த மம்தா பானர்ஜியினுடைய மருமகன் செய்யக்கூடிய செயல்னால கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது, மேற்கு வங்கத்தில் ஆளுநர் சம்பந்தமான பிரச்சனைகள் நிலவிக்கிட்டு இருக்கு. அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐபாக் நிறுவனத்தைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர். அவர் தான் தமிழ்நாட்டிலையும் முக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கும் உதவி பண்ணிச்சு, ஐடியா கொடுத்தது. இப்போது அங்கேயும் ஆளுநர் பிரச்சனை, இங்கேயும் ஆளுநர் பிரச்சனை. அங்கே ஆளுநர் வந்து மசோதாவுக்கு தீர்மானம் நிறைவேற்றத்தை காலதாமதம் செய்கிற மாதிரியே, இங்கேயும் நீட் விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு சட்டப்பேரவை நிறைவேற்றின தீர்மானத்தை அனுப்புறதுல காலதாமதம் செஞ்சு அதை திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் இப்போ ஆளுநர் கைக்கு போயிருக்கு. இப்படியே ரெண்டு மாநிலத்துக்கும் பெரிய அளவிலான ஒற்றுமை இருக்குது. ஆனால் மேற்கு வங்கத்தில் எதிரொலித்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் இப்போ தான் பிரச்சனை சூடு பிடிச்சிருக்கு. இது ரெண்டும் தான் ஒப்பீட்டு அளவில் வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு தேதிக்கு விவாத பொருளாக மாறியிருக்கு. தொடர்ந்து இது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள், சுவாரஸ்யமான தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திப்பேன்.